Now exercise 1.3, question number 4. A graph representing the function f of x is given by, it is clear, given in the figure, it is clear that f of 9 equal to 2. இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வேல்யூவெல்லாம் கண்டுபிடிக்கணும். பிஃபோர் தட் இந்த கிராஃப்டை இந்த கீழே இருக்கிறது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். ஏன்னா இங்கே இருக்கிற இதெல்லாம் என்ன எக்ஸ் வேல்யூ, திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ, ஒவ்வொன்றுமே இட் இஸ் எக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபார் எவ்ரி எக்ஸ் வேல்யூ வி கேன் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் ஒய், ஒய் ஆக்சஸில். இதெல்லாம் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ், இது எக்ஸ்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ், இஃப் இட் இஸ் எக்ஸ் மீன்ஸ் திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எதில் இருக்கும், கோடொமைனில் இருக்கும். தென் எக்ஸ் அப்படிங்கிறது டொமைனில் இருக்கும். ஸோ மதிப்பெண்ணத்துல எல்லாம் எக்ஸும் துணை மதிப்பீட்டிலாம் இந்த ஒய் ஆக்சஸையும் ரெஃபர் பண்ணுது. இப்போ க்வெஸ்சனில் என்ன கேட்கப்பட்டதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் ஜீரோ இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது எங்கே இருக்குது, எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோ இதுக்கு இந்த இடத்துல எனக்கு 9. ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் ஜீரோ, ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு 9. ப்ளீஸ் கிளியராக புரிஞ்சுக்குங்க, இது வந்து எக்ஸ் வேல்யூ. இந்த சாரி எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது எந்த ஆக்சஸில் பார்க்கணும், நம்ம ஒய் ஆக்சஸில் தான் பார்க்கணும். எஃப் ஆஃப் அப்படின்னாவே ஒய் ஆக்சஸில் பார்க்கணும். இதனுடைய இன்னொரு நேம் என்னது, இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதில் இருக்கும், நமக்கு கோடொமைனில் தான் இருக்கும். இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். எஃப் ஆஃப்னு வந்தால் கோடொமைனை தான் பார்க்கணும். இதுக்கு பேர் இமேஜ்னு அர்த்தம் என்ன. ஸோ நிழல் உரு, அப்புறம் ஒய் ஆக்சஸை தான் பார்க்கணும். எக்ஸ் அப்படின்னா எங்கே பார்க்கணும், எக்ஸ் ஆக்சஸை பார்க்கணும். யூ ஃபைண்டு இன் எக்ஸ் ஆக்சஸில் பாரு. தென் இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ நம்ம எழுத வேண்டாம். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ வந்து 9. தென் எஃப் ஆஃப் 7, செவன் எங்கே இருக்குது, ஹியர் 7. ஏ எந்த ஆக்சஸில் பார்க்கணும், ஒய் ஆக்சஸில் பார்க்கணும். ஸோ செவனுக்கு நேரம் இது வந்து எக்ஸ்னு அர்த்தம். இப்போ எஃப் ஆஃப் 7 இருக்குல்ல, இந்த எஃப் ஆஃப் 7ல் இந்த 7 எங்கே இருக்கும், எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும். இந்த எஃப் ஆஃப் 7ங்கிறது ஒய் ஆக்சஸில் பார்க்கணும். ஸோ 7 இங்கே இருக்கா, இதனுடைய இந்த நேரம் எங்கே போய் கட்டாகுது, இந்த இடத்துல போய் கட்டாகுது இல்லையா. அப்போ இதுக்கு நேரம் என்ன பார்க்குற, 6. இதுக்கு நேரம் இருக்கிறது 6. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 6. தென் நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 2 இந்த 2வை எங்கே பார்க்கணும், எக்ஸ் ஆக்சஸில் பார்க்கணும். இந்த இடத்துல 2, தென் இந்த 2 இதுக்கு நேரம் இப்படி போடு. அப்போ இது எங்கே போய் கட்டாகுது, கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு, இந்த இடத்துல 6 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 6ஆ. எஃப் ஆஃப் 7க்கு இது வந்து 7, இது நேராக இங்கே போய் 6 வருது. இங்கே எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 2 6. திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் வரும். ஏன்னா இங்கே இருக்கிற எலிமெண்ட் வந்து நமக்கு ஒரே இமேஜ் வந்து கிடைக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவோம், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். அதை பற்றி இப்போ சொல்ல வேண்டாம். இது இங்கே எங்கே போய் டச் ஆகுதோ அதை வந்து நம்ம எழுதிக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் 10 இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் 10 எங்கே இருக்குது நமக்கு, இங்கே 10 வந்து அதே இடத்துலையே எக்ஸ் ஆக்சஸ்லேயே இருக்குது. ஸோ தட் இஸ் 0. இதுக்கு நேராக வரக்கூடியது நமக்கு என்ன, 0 அப்படின்னு சொல்லி இங்கே. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 0 அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இந்த பார்ட்டு ஓவர். நெக்ஸ்ட்டு, ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1. எந்த எக்ஸ் வேல்யூக்கு இது, இந்த எக்ஸ் வேல்யூ எங்கே இருக்கும், எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் 1ங்கிறது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது இல்லையா. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதுக்கு நேராக இந்த இடத்துல இங்கே இப்படியே போடு. இப்படி போட்டு இது எங்கே போய் டச் ஆகுதுன்னு பாரு. இது வந்து 9, இது 10ஆ. இந்த 9க்கும் 10க்கும் இடையில இந்த லைன் வருது. ஸோ இங்கே ஆன்சர் என்ன பார்க்கணும், இதனுடைய ஆன்சர் வந்து செகண்டுக்கு ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 9.5. ஏற்கனவே சொன்னேன் இந்த எக்ஸ் எங்கே இருக்கும், எக்ஸ் ஆக்சஸில் வரக்கூடியது.
ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னுங்கிறது ஒய் ஆக்சஸில் இருக்கும், இந்த எக்ஸ் வேல்யூ எங்கே இருக்கும் நீ எதில் பார்க்கணும், எக்ஸ் ஆக்சஸில் வந்து பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். அடுத்தது வந்து தேர்டு, நம்ம என்ன எழுதணும், டொமைன். டொமைனுங்கிறப்போ இதுதான் டொமைன். ஸோ உடனே என்ன எழுதணும், 1, 2, 3 எக்ஸட்ரா 10 அப்படின்னு எழுதக்கூடாது, தட் இஸ் ராங். ஏன்னா இதுக்குள்ளே 1.5, 1.7 நிறைய நமக்கு நம்பர் வந்து இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல செட் ஆஃப் ஆல் எஸ் சச் தட் எஸ் லைஸ் பிட்வீன் அண்ட் ஈக்குவல் டு 0 to 10 ப்ரொவைடட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஆர்னா என்ன, ரியல் நம்பர். எக்ஸ் அத்தனை ரியல் நம்பர்லேயும் அது இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன எழுதணும், ரேஞ்ச். ரேஞ்சு நம்ம எங்கே பார்க்கணும், இதில் பார்க்கணும். 0 நமக்கு எது வரைக்கும் வருது, 9 வரைக்கும், 9 இங்கே ஸ்டாப் ஆகுது, அங்கே 10 ஸ்டாப் ஆகுது, இங்கே வந்து 9. ஸோ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் லைஸ் பிட்வீன் அண்ட் ஈக்குவல் டு 0 to 9 வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இதையும் எழுது. தென் வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6, சிக்ஸோட இமேஜு, சிக்ஸோட இமேஜ் வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்போவுமே இங்கே இருக்கிறது எல்லாமே இமேஜ், இமேஜ் வந்து இங்கே இருக்கும், எலிமெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இருக்கிற இமேஜ் வந்து இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே உருப்பு, இங்கே நிழல் உரு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இமேஜ் ஆஃப் 6 ஈஸ், 6 எங்கே இருக்கு, இங்கே இருக்கு இல்லையா. அப்போ இதோடு இங்கே கொண்டு வந்து இப்படி தான். உடனே இதனுடைய இமேஜ் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 5.